கவரேஜ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக் அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளானை வந்து பண்ணி ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ திங்கட்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக தான் குருஜி வந்திருக்கார். வெல்கம். ஸோ இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி, அதானி வந்து நம்பர் 3rd பொசிஷனில் இருக்கிறார். உலகத்திலேயே 3rd ரிச்சஸ்ட் பர்சன் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு டேட்டா வந்துச்சு. அகெயின் என்னென்னா ஜிடிபி க்ரோத்து, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜிடிபி க்ரோத்து, ஜிடிபி க்ரோத்தை தாண்டி பார்த்தோன்னா எஃப்ஐஎஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதானிலேருந்து ஆரம்பிப்போமா? ரைட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு கிரெடிட் வர்த்தி ஸ்டோரி தான். அது வந்து அதானிக்காக இருக்கட்டும் ஒரு இந்தியன்ஸுக்காக இருக்கட்டும், ஏன்னா ஏஷியாலேயே அந்த டாப் 5 லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அதானி தான் சொல்கிறாங்க. ஓகே. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நோஷனல் வேல்யூ தான், ரியல் வேல்யூ எதுவுமே கிடையாது. ஷேர் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இவங்களும் இவங்களுடைய வெல்த்தும் மேலே போகும். ஸோ அதனால் வந்து ஒரு நோஷனல் வேல்யூ தான். ஸோ எனியோ இட்ஸ் ஒரு இந்தியனை அச்சீவ்டு, ஏன்னா அம்பானி பண்ண முடியாததை இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட், இது வந்து ஜிடிபி. ஜிடிபி வந்து ஒரு டேட்டா வந்திருக்கு, அதில் 13.5% கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து 16.2% இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ சொன்னதோட ஸ்டில் வந்து இது குறைச்சி தான் இருக்குது. ஆனால் இந்த மெயின் ஏரியா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் தான் சொல்லுவேன். ஏன்னா மேனுஃபேக்சரிங்கில் வந்து 4.8% தான் க்ரோத் இருந்திருக்கு. ஸோ அது வந்து கவலை அளிக்கிற சிட்டுவேஷன் தான் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கோ அந்த லெவலுக்கு தான் மித்த கண்ட்ரியும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா ரெவென்யூ இருக்கட்டும், இல்லாட்டா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்லேருந்து தான் நிறைய வரும். ஸோ அந்த க்ரோத் வந்து சமார்ட் பேடாக இருக்குது. ஓகே. அண்டு பட் ஆனால் பிஎம்ஐ இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 56.2, இட்ஸ் அ குட் இண்டிகேட்டர். அதனால் கலெக்ஷன் பெட்டராக இருக்கும், கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஹையராக இருக்கிறனால நேச்சுரலி எல்லா ப்ரைஸஸும் ஹையராக தான் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க, அதனால் கலெக்ஷனும் பெட்டராக வந்துட்டுருக்கும். அண்டு இதோடு சேர்த்து ஜிஎஸ்டி டேட்டாவும் வந்திருக்கு, 1.44 lakh crores வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அதே மாதிரி இந்த யூபிஐ பற்றியும் நம்ம சொல்லணும். யூபிஐயில் கூட இந்த டைமில் வந்து இந்த மந்த்து எஸ்பெஷலி இது ஆகஸ்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கன்சிஸ்டண்டாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ரோ ஆகிட்டுருக்கு. எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. டூ டேஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, டூ டேஸ் வந்து நிறைய விற்றுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு மிக்ஸ்டு பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்வேன். இந்த தடவை வந்து இந்த பஜாஜ் ஃபின்ஸை வந்து ஸ்பிளிட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ September 18th நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக பார்க்குறேன் நான். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரூபாவுடைய இந்த டிப்ரிசியேஷன். ரைட். பெரிய அளவில் டிப்ரிசியேட் ஆகலை, இப்போ வந்து 6.8% தான் ஆகிருக்கு. அதர் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிரிட்டிஷ் ஸ்டெர்லிங் பவுண்ட் வந்து 14.1% வரைக்கும் டிப்ரிசியேட் ஆகிருக்கு. யூரோ வந்து 15.8% வரைக்கும் ஆகிருக்கு. இதில் ஜாப்பனீஸ் எண்ணெலாம் 20% மேலே போயிருக்கு. பாகிஸ்தான் ரூபா வந்து 24% மேலே போயிருக்கு. பட் பாகிஸ்தான் இல்லை ஸ்ரீலங்கா வந்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை, அது அதனுடைய இதுவே வேறு. ஏன்னா ஸ்ரீலங்கா எடுத்தீங்கன்னா 45% மேலே டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குது. பட் அப்புறம் இந்த சிச்சுவேஷனில் ஒன்று சொல்ல வரும்போது இந்த யூகே பற்றி சொன்னீங்களே, நம்ம வந்து 6th பொசிஷன்லேருந்து யூகேயை பீட் பண்ணி 5th பொசிஷனுக்கு போயிட்டோம். நம்ம ஜிடிபியில் ஜிடிபி க்ரோத்தில் அஃப்கோர்ஸ் இந்த டேட்டா வந்து IMF ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு குட் ஸ்டோரி இன் திஸ் வீக். ஓகே. ஸோ ஜஸ்ட் அப்படி ஒரு ஒரு ஷார்ட் ரிவைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நேராக நம்ம கேள்வி நேரத்துக்கு வந்துடலாம். ஸோ நேற்று கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. சரிகமா அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அதான் அந்த ஏழு சதவீதம் நாலு ஸ்வரங்கள். நாலு ஸ்வரங்கள். ஓகே. ஸோ சரிகமான்னு சொன்னேன், சரிகமான்னு சரியாக சொன்னேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன சார் கொஸ்டின்? இந்த இன்றைக்கி இருக்க கொஸ்டின் என்னென்னா இந்த கம்பெனி நேம்லேயே அந்த ப்ரொமோட்டரோட நேமும் இருக்கும் அதில். சரி. இவங்க வந்து இவங்களோட ஃபீல்டில் வந்து 4th biggest அந்த ஏரியா, அவங்க ஏரியாவில் வந்து அவங்க 4th biggest, வெரி வெல் ரன் கம்பெனி.
எப்போ இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வந்து வரைக்கும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ கூட எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் வந்து 25% இருக்குது இந்த கம்பெனியில். ஓகே, நார்மலாக வந்து இந்த செக்டரில் வந்து ப்ரொமோட்டர்ஸ்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த லெவலுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி ரூலில் ரூல் படி வந்து 15% மேலே யாருக்கும் பர்மிட் பண்ணுறதில்ல. அப்புறம் இல்லை, அடுத்தது வந்து நியர்லி ஒரு 1500 பிளேசஸில் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். ஓகே, நாட் ஓன்லி இந்தியாவில், ஃபாரின் கண்ட்ரிலையும் இவங்களுக்கு துபாயில் கூட பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க. இவங்க பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 1600 பிளேஸஸில் இந்தியாவில் வச்சுருக்காங்க. அண்டு ஃபாரின்லேயும் நிறைய பிளேஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் வந்து 380,000 மேலே இருக்குது. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி சரி. அண்ட் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுடைய சிஏஜிஆர் வந்து 19.6% இருக்குது. சரி, நம்ம வந்து எந்த கம்பெனியை பற்றி பேசுகிறோம்? 3 பாயிண்ட் ஆகுது, 2 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கு நான் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் பேர் வந்து இந்த கம்பெனி பேர் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இதே பேரில் இன்னொரு பெரிய கம்பெனியும் இருக்குது. ஓகேவா? அதனால் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அந்த கம்பெனி பேர்லாம் இந்த கம்பெனியும் இருக்குது, ஆனால் ரெண்டு வேறு வேறு கம்பெனி. ஓகே, ஸோ எந்த கம்பெனிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நியூஸ் லெட்டர் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து நியூஸ் லெட்டரில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் வந்து லிங்க்டின்ல காவேரி பிஸ்னஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸ் சம்மந்த விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.